ஊழல் பட்டியல் வெளியிடுவேன், சொத்து பட்டியல் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய சச்சரவுகள்லாம் போச்சு. சரி, இந்த ஊழல் பட்டியலுக்கும் சொத்து பட்டியலுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். எல்லாரும் சொத்து வாங்கலாம், தவறே இல்லை. ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சொத்து வாங்குவதற்கான உரிமை உண்டு. ஆனால் சொத்துக்கு உண்டான சோர்ஸை காமிக்கணும் அப்படின்றது தான் வந்து அரசியல் சட்டம் சொல்லுது. இப்போ என்ன சொல்கிறோன்னா, ஒரு மாதத்துக்குள்ளே இந்த எம்கே ஃபைல்ஸ் வந்தது. அதுக்காக அதை தொடர்ந்து அந்த 30,000 கோடி ரூபாய் வந்து ஆடியோ லீக் வந்தது. அதில் சர்ச்சைக்குள்ளாக பேசப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து அவரும் வந்து இது கொடுத்துருந்தார், கமெண்ட் கொடுத்துருந்தார். முதல்வர் கூட என்ன சொல்ல, மலிவான அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னார். அண்ணாமலை அவர்களை வந்து சிபிஐயில் வழக்கு தொடுக்க போகிறேன்னாரு. அப்புறமா அடுத்த ஒரு வாரத்துலேயே 10 நாட்கள்லேயோ வந்து மீட்டிங் கூப்பிட்றேன்னாங்க. ரைட், அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் ஒரு கேள்வி வச்சிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு வந்து எதிராக வந்து ஒரு நல்ல ஒரு பதிலை வந்து தரணும்னு எதிர்பார்ப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இவரே வந்து கேள்விகளை கொடுத்துருந்தார், அதுக்கு உண்டான வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா அப்புறம் அந்த எதிர்த்தரப்புலேருந்து ஒரு இது வரல வச்சுக்கோங்களேன். இது மாதிரி தான் ஆன் என்ன சைடு வழக்கு போட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. பிஜேபிக்கு வந்து 102 to 106 கிடைக்கலாம். காங்கிரஸ்க்கு வந்து அதே மாதிரி 100 கிட்ட இருக்கும். ஜேடிஎஸ் 25 வாங்குவாங்க. ஏன்னா ஜேடிஎஸ்க்கு வந்து ஒரு 18% ஓட்டு அப்படியே இருக்கு. அண்ணாமலைக்கு வந்து இப்போ இன்னும் வந்து அவர் வந்து முழு மூச்சில் இறங்கி நிறைய எவிடன்ஸ் தேடுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து தமிழக முதல்வரை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 வாரம் 3 வாரம் ஆச்சு, அப்படியே வந்து அந்த டேட்டாக்கு அப்புறமா ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக போயிருக்கலாம். இப்போ வந்து முதல்வர் ஐயா அவர்களே வந்து திருப்பி அவர் டெஃபமேஷன் போட்டதுனால என்னாச்சுன்னா, தூங்கினவங்களை தட்டி ஆயிப்பிட மாதிரி ஆச்சு. தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தை நம்மளுடன் இருந்திருப்பவர் சிஏவும் அரசியல் விமர்சகருமான திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கார்த்திக். சார், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடக எலெக்ஷனோட போலிங் போயிட்டு இருந்த பரபரப்பில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பு. நம்ம சிஎம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஆன நஷ்டஈடு வழக்கு தொடர்ந்திருக்காரு, அந்த டிஎம்கே ஃபைல் சொத்து குவிப்பு வழக்கான குற்றச்சாட்டுக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, மான நஷ்ட வழக்கு போடுறதுன்றது வந்து இப்போ சாதாரணமாக ஆயிடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6-5 மாதங்களுக்கு முன்னாடியே கூட செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு 500 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு வந்து போட்டார். தெரியும், அண்ணாமலை ஐயா அவர்கள் மேலே அந்த பிஜிஆர் எனர்ஜின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் ஆர்எஸ் பாரதி அவர்கள் இந்த நீங்கள் சொல்கிற அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்ததுக்கு ஒன்றே ஒரு 2 நாளுக்குள்ளே திருப்பி அவர் ஒரு 500 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டார். அதுக்கப்புறம் நினைவு சரியாக்கினா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூட ஏதாவது 100 கோடி ரூபாய் ஏதாவது கேட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி போயிட்டே இருக்கு. அதாவது இது ஒரு ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று வந்து முதல்வர் ஐயா அவர்கள் வந்து திருப்பி மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டிருக்காரு. ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அவர் சொன்ன 1,34,000 கோடி ரூபாய் வந்து இவங்க வந்து சொத்து குவிப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ 134,000 ரூபாய் தப்பு, நாங்கள் 10,000 ரூபாய் தான் பண்ணியிருக்கோம், இல்லை 10,000 கோடி தான் பண்ணியிருக்கோம், 20,000 கோடி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற தரவுகள் கொடுத்து பண்ணியிருக்காங்களா, இல்லை 134,000 கோடியே தவறு அப்படின்னு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இது வந்து ஒரு ஒரு ட்ராக் பண்ணுற சுச்சுவேஷனை ட்ராக் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை வந்து சிபிஐயில் வழக்கு தொடுக்க போகிறேன்னாரு. அப்புறமா அடுத்த ஒரு வாரத்துலேயே 10 நாட்கள்லேயோ வந்து மீட்டிங் கூப்பிட்றேன்னாங்க. ரைட், அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் ஒரு கேள்வி வச்சிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு வந்து எதிராக வந்து ஒரு நல்ல ஒரு பதிலை வந்து தரணும்னு எதிர்பார்ப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இவரே வந்து கேள்விகளை கொடுத்துருந்தார், அதுக்கு உண்டான வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா அப்புறம் அந்த எதிர்த்தரப்புலேருந்து ஒரு இது வரல வச்சுக்கோங்களேன். இது மாதிரி தான் ஆன் என்ன சைடு வழக்கு போட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் இப்போ நேற்று தான் முடிஞ்சிருக்குது, கர்நாடகா தேர்தல் முடிஞ்சிருக்குது. ஐ திங்க் இன்னும் ஒரு 2 நாட்களில் இன்னைக்கு அண்ணாமலை வந்திருப்பாங்க. வந்துட்டு ப்ராப்ளி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதற்கு உண்டான பதில் வந்து கொடுப்பார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் வந்தது, அவங்க ஒரு 8 வாரங்களுக்கு அப்புறமா அந்த விசாரணையை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது 8 வாரங்களுக்கு அப்புறமா விசாரணைக்கு வரும். அதுக்கு நடுவில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுப்பாங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்போம். இது வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு 2-1 ஃப்ளோ மெத்தட்ஸில் போயிட்டுருக்கு. பெருசா ஒன்றும் இதனால வந்து ஒரு மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து அலை எழுந்திருச்சு அப்படிலாம் பார்க்க முடியாது. ஓகே, இப்படி சொன்னாலும் ஆனா இதே வந்து அண்ணாமலை அவர்களே வந்து வெளியிடுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, மறுக்க சொல்லுங்க, மறுத்து எம்ம நஷ்டஈடு போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வரையும் மறுக்காது இருந்தவங்க இப்ப திமுக காரங்க மறுத்து நஷ்டஈடு போடுறப்ப, ஸோ இவங்கள்ட்ட வந்து பிஜேபி அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து எந்த ஆதாரமும் இல்லை, எங்க மடியில கனம் இல்லைன்னு சொல்லிட்டு காமிக்கிற மாதிரி இல்லையா? இல்ல, அதுதான். சரி, இப்போ வந்து இப்போ கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காங்கன்னா என்ன டிஃபென்ஸ்ல வழக்கு போட்டிருக்காங்கன்றதை பார்க்கணும். அதுதான் வந்து இந்த விசாரணைக்கு வரும்போது தான் வந்து எல்லா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் வெளில வரும்.
நான் சொன்ன மாதிரி இந்த 134,000 தவறு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு டாக்குமெண்ட்டை கொடுத்து வந்து கேஸை போட்டிருக்கிறாங்களா, இல்லை அதில் வந்து பாதி தான் வந்து சரி மீதி தவறு அப்படின்ற போட்டிருக்காங்களான்றதை பார்க்கணும். இது போக போக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடென்சஸ் கொடுத்து ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் நடந்து அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு ஆரம்பம் வந்திருக்கு பாருங்க. முன்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான எதிர்கட்சி வந்து ஒரு அக்ரெசிவான ஸ்டாண்ட் எடுத்து ஒரு எதிர்க்க ஆளுங்கட்சி மேலே ஒரு புகார்களை சொல்லி அந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடந்ததாக எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மக்களுக்கு டேட்டா இருக்குது. ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, அஃபிடவிட்டில் கொடுத்த டேட்டாவும் இப்போ வந்து புதுவெளியில் இருக்கிற தரவுகளும் வந்து தட் இஸ் அ மிஸ்மேட்ச். ஸோ அந்த மிஸ்மேட்சுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்றாங்க. அதில் வேற வந்து அவர் ஊழல் பட்டியல் வெளியிடுவேன் ஆனால் சொத்து பட்டியல் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய சச்சரவுகள்லாம் போச்சு. சரி, இந்த ஊழல் பட்டியலுக்கும் சொத்து பட்டியலுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். எல்லாரும் சொத்து வாங்கலாம், தவறே இல்லை. ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சொத்து வாங்குவதற்கான உரிமை உண்டு. ஆனால் சொத்துக்கு உண்டான சோர்ஸை காமிக்கணும் அப்படின்றது தான் வந்து அரசியல் சட்டம் சொல்லுது. ஸோ அப்போ சோர்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து ஊழலாக்கப்படும், அவ்வளோதான். ஸோ இல்லை அப்படின்னா சொத்து. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை புரிய வைக்கிறதுக்கான இதுதான் வந்து 134,000 கோடி அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நாளடைவில் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இது டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொடர்ந்து இங்கே ரைடுகளும் நடக்கப்பட்டது, ஜி ஸ்கொயராக இருக்கட்டும், அதுக்கு வந்து திமுகவோட தொடர்பு பற்றி பேசப்பட்டது நிறையா இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து எந்த ஒரு முடிவும் இல்லாமல் அப்படியே கடந்து போகிறனால இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான் பிஜேபி பண்ணதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லைங்க. அதாவது இப்போ ஜி ஸ்கொயரில் வந்து தனிப்பட்ட ஒரு நிறுவனம், உங்களுக்கு தெரியும் கார்பரேட் லாவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு லீகல் என்டிட்டி, அதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் யார் வேணால் வரலாம் யார் வேணால் போகலாம் அப்படின்ட்டு இருக்க போது அந்த இப்போ இது மூலமாக ஒரு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அந்த அதாவது இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் மூலமாக ஒரு பொது வழியில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்ற போது, இல்லை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோர்டிங்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா, ரோடு ஓரமாக நிறைய ஹோர்டிங்ஸ் வச்சுருக்கிறாங்க, ஜி ஸ்கொயர் மிக பெருசாக வளர்ந்து வந்துட்டு இருக்குது அப்படின்ற அந்த ஐடி இன்ஸ்பெக்டர்லாம் போகும்போது பார்ப்பாங்க அவங்க. ஸோ பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் வருது, இந்த பில்டிங்ஸை வந்து அவங்க இன்கம் டேக்ஸில் வந்து காமிச்சிருக்கிறாங்களா, இவ்வளோ பில்டிங்ஸை விற்றதாக காமிச்சிருக்கிறாங்களா, இல்லை இவ்வளோ இவ்வளோ பேர்ட்டு பணம் வாங்கியிருக்கிறது அட்வான்ஸ் வாங்கி காமிச்சிருக்கிறாங்களான் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு புரிய வேண்டிய ஒரு இது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இதே அதே டைத்தில் அந்த டிஎம்கே ஃபைல்ஸும் வருது அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது, அதை வச்சு அவங்க வந்து இந்த ஐடி ரைட் போகிறாங்க. ஸோ ஐடி ரைட் போனதுக்கு அவங்க யாரும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர்லேருந்து பெருசாக ஒன்றும் சொல்லவே இல்லை, அவங்க வந்து ஐடி ரைட் கொண்டு போய் நடத்தியிருக்கிறாங்க, அதுக்கு நாங்கள் டாக்குமெண்ட்டை நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, திமுகலேருந்து இது வந்து ஜி ஸ்கொயர் வந்து எங்களை வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து எங்களை ஜி ஸ்கொயர் இன்னைக்கு திமுகவை லிங்க் பண்ணி காழ்ப்புணர்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வரல. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியர், ஸோ திமுக வேறு ஜி ஸ்கொயர் வேறு, அதனால வந்து அதில் வந்து அவங்க இன்டர்லிங்கே பண்ணலை. ஜி ஸ்கொயர்லேருந்து தான் சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி வந்து டாக்குமெண்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம் இது நார்மல் ப்ரொசீஜர் எல்லா கம்பெனிகள் மேலே நடக்கும். இது என்னன்னா கரெக்டாக இது நேரம் வந்து இது நடந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதும் ஜி ஸ்கொயர் நடந்ததும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே நடந்ததுனால மக்களுக்கு வந்து இது ஒரு இன்டர்லிங்கோ இருக்கலாம். ஆனால் வந்து போன மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயரோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இசிஆர் ஆகட்டும் ஓஎம்ஆர் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக வந்திருந்தது, அது எல்லாரோட ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் உயர்த்திருக்கும். ஓகே, இப்போ ஊழல் குற்றச்சாட்டு சொத்து குவிப்பு குற்றச்சாட்டு எதாக இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் பழிக்குமா? ஏன்னா இதே 2G நம்ம சொல்லியிருக்கோம் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுன்னு. பட் அந்த எலெக்ஷனை விட்டுட்டு அடுத்த எலெக்ஷன் வந்து அதே ஆட்சிக்கு வந்து நம்ம மக்கள் வந்து திருப்பி தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடுமா? சரி, கண்டிப்பாக எடுபடும். அதாவது இப்போ யாராவது ஒருத்தர் வந்து அதை முன்னெடுத்து எடுத்துன்னு போய் தானே ஆகணும். இப்போ வந்து எல்லாரும் வந்து சரி ஊழல் பண்ணுறாங்க அதனால நம்ம வந்து சும்மா இருக்கும் கடந்து போயிட முடியாது. அதாவது ஒரு 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 ஜென்ரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அரசியலோட ஒரு நகர்வுகள் வந்து புரிதல் வந்து மாற ஆரம்பிக்கும். இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அரசியல் புரிதல் ஜாஸ்தியாக இருக்குது, தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா, இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஆன் டைம் ரியல் டைமாக கிடைக்கிறதுனால இப்போ நீங்கள் நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு கூட வந்து இந்த அமைச்சரவை தமிழக அமைச்சரவையில் வந்து ஒரு மாற்றங்கள் நிகழப்போகிறது. நம்ம இன்னும் பேசி முடிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இது ஏன் இப்போ வரணும் இல்லைங்களா? இப்போ எல்லாருக்கும் ஒரு பின்னாடி ஒரு நோக்கி போய் இல்லை, இதுக்கும் அந்த ஆடியோ லீக்கும் சம்மந்தம் இருக்கா? அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த ஆடியோ லீக் பார்ப்போம். தனி தனி மனிதனாக ஒரு நாட்டில் இருக்கிற சாதாரண குடிமகனாக பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யாத முதல்வர் இப்போ பண்ணுறாரு அப்படின்னா அப்போ என்ன ஆகும், எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது வந்து தமிழக முதல்வரோட கடமை. இப்போ என்ன சொல்கிறோன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்தது, அதுக்காக அதை தொடர்ந்து அந்த 30,000 கோடி ரூபாய் வந்து ஆடியோ லீக் வந்தது. அதில் சர்ச்சைக்குள்ளாக பேசப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து அவரும் வந்து இது கொடுத்துருந்தார், கமெண்ட் கொடுத்துருந்தாரு.
முதல்வர் கூட என்ன சொல்ல மலிவார அரசியல் பண்றாங்க அப்படின்னாரு. ஸோ அவர் மலிவார அரசியல் சொன்னாரே தவிர அந்த ஆடியோ ஃபைல் தப்பா சரியான்னு சொல்லலை அவர். ஸோ இது மலிவான அரசியல், அதாவது சி அதாவது ஒவ்வொருத்தரோட புரோபகண்டா மெக்கானிசம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு தரவுகள் கிடைத்திருக்கிறது, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தரவுகள் கிடைத்திருக்கு, அதை வச்சு அவர் வந்து மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகிறார். ஸோ அதை வந்து எப்படி புரோபகண்டா பண்ணுறதுன்றது ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவர் தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆடியோ தவறு என்று சொல்லவில்லை, மலிவான அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அது முடிந்ததுக்கப்புறம் இப்போ தமிழக அமைச்சரவையில் வந்து ஒரு மாற்றங்கள் வரப்போகிறது. ஸோ மாற்றத்தில் வந்து பிடிஆர் பயனியல் தியாகராஜன் ஐயா இருப்பாரா, நிதித்துறையை வந்து அவர் வகிப்பாரா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் அவர் கொடுப்பாரான்றது வந்து சற்று நேரத்தில் தான் தெரியும். ஆனால் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த டிஎம்கே ஃபைல்ஸும் இந்த ஆடியோ லீக்கும் கொண்டு போயிருக்குன்றது போது சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும்னா, ஓ தெரியாது ஏதோ சம்திங் உள்ள வந்து இது இருக்குது, பொடி இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வேறு ஏதாவது ஏஜென்சிஸ் உள்ளே வரும்போது கண்டிப்பாக 134,000 கோடி இல்லைனா கூட 50,000 கோடியோ 60,000 கோடியோ ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பாங்க. ஸோ தட் இஸ் அ ரீசன் ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது புரிய ஆரம்பிக்கும் போது அடுத்த வர தேர்தல் 2024 மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சு வாக்களிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரி, போன வாட்டி வந்து இதை மாதிரி பண்ணினாங்க, இவர் வந்து நல்ல முறையில் ஆட்சி தரல, சரி இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு புரிதலை நோக்கி மக்கள் வந்து பயணிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ சிஎம் அவர்களே வந்து டிஃபமேஷன் கேஸ், ஏன்னா இப்போ கட்சிக்காரங்க யார் வேணாலும் டிஃபமேஷன் கேஸ் போடலாம், பட் சிஎம் அவர்களே வந்து அண்ணாமலை அவர்கள் மேலே கேஸ் போட்டிருக்காது, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அப்லிஃப்டா இல்லை இது பேக் ஃபயரா? கண்டிப்பாக அப்லிஃப்ட் தான். இப்போ வந்து அண்ணாமலைக்கு வந்து இப்போ இன்னும் வந்து அவர் வந்து முழு மூச்சில் இறங்கி நிறைய எவிடன்ஸை தேடுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து தமிழக முதல்வரை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 வாரம் 3 வாரம் ஆச்சு, அப்படியே வந்து அந்த டேட்டாக்கு அப்புறமா ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக போயிருக்கலாம். இப்போ வந்து முதல்வர் ஐயா அவர்களே வந்து திருப்பி அவர் டிஃபமேஷன் போட்டதுனால என்னாச்சுன்னா தூங்கினவங்களை தட்டி ஆகிட்ட மாதிரி ஆச்சு. ஃபார்ச்சுனேட்லி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது, ஐ திங்க் யூ வில் பி கமிங் பேக் டு சென்னை அண்ணாமலை அவர்கள். ஸோ அதனால் அதுவும் இவர் போட்ட டெஃபமேஷன் கேஸும் ஒன்றா வந்ததுனால என்ன ஆகும்னா இன்னும் இவரோட அட்வொகேட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னும் தரவுகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த ஒரு 8 வாரத்துக்கு அப்புறமா இந்த விசாரணை வரும்போது நிறைய வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுப்பதற்கான அண்ணாமலை அவர்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெஃபமேஷன் கேஸும் போட்டாச்சு. ஸோ கரெக்டாக வந்து கோர்ட்டில் போய் சமர்ப்பிப்பதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக அண்ணாமலை உபயோகிப்பார்ன்றது என்னோட நம்பிக்கை. அதேமாதிரி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகா எலெக்ஷன் போல் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி டஃப் ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, எக்ஸிட் போல பார்த்தீங்கன்னா ஒரு 80% இது வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, உங்களோட கருத்து என்ன? சரி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் பர்சே பார்த்தோன்னா காங்கிரஸ் வந்து ஒரு ஹெட்ஜ் எடுத்திருக்கிறாங்க, பிஜேபியோட ஒரு ஸ்லைட் ஹெட்ஜ், அப்போ 10 சீட்ஸ் ஹெட்ஜ் எடுத்துருக்குறாங்கன்றதான் நேற்று வந்து தரவுகள் எல்லாமே சொல்லுது, எல்லாம் எக்ஸிட் போல்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி பார்க்குறத அந்த என்னென்ன போல் நடத்தினாங்க, ஒப்பீனியன் போல் நடத்தினாங்க, அதில் எப்படி அந்த எவல்யூஷன் ஆகியிருக்கு, எப்படி க்ரோ ஆகிருக்குன்னு பார்க்கும்போது 140 சீட்டு வந்து காங்கிரஸ்க்கு வரும்னாங்க, 150 சீட் வரும்னாங்க. ஸோ பிஜேபிக்கு வந்து 60-70 சீட் தான் வரும்னாங்க. அப்படி ஸ்லோவாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து பிஜேபிக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ 60-70 ஆச்சு 70-80 ஆச்சு 80-90 காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 140 அப்படியே கீழே வந்து ஒரு 110 வச்சுருக்கு, ஆவரேஜாக சொல்கிறேன், ஆவரேஜாக வந்து 110 வந்துருக்கு. ஸோ எந்த ஒரு பார்ட்டிக்கும் ஆஸ் ஆஃப் டுடே பேஸ்ட் ஆன் த எக்ஸிட் போல் மெஜாரிட்டி கிடைக்குமா, அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்குமான்றதுனா இல்லை இன்னைக்கு தேதி வரைக்கும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் வருவாங்கன்றது தான் அந்த ஒரு ஃபைட் இருக்குது தவிர அப்சல்யூட் மெஜாரிட்டி யாருமே கிடையாது. ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எதர் காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் ஜேடிஎஸோட சப்போர்ட் எடுக்கணுன்ற மாதிரி இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் வந்து ஜேடிஎஸோட சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு தெரியும் இந்த அரசு கவிழ்ந்து அப்புறமா பிஜேபி வந்து அப்புறம் தான் ஒரு 3 வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்க. ஸோ அதனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜேடிஎஸ் அலைனிங் டு பிஜேபி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னைக்கு தேதியில். காங்கிரஸோட போவாங்கன்றது வந்து கொஞ்சம் இன்னைக்கு தேதியில், ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அவங்க ஒரு போயிட்டு அதில் வந்து கஷ்டப்பட்டுட்டு திருப்பி வந்திருக்கிறாங்க. அதனால ப்ராபபிலிட்டி வந்து இந்த சைட் பிஜேபியோட அலைன் ஆகிறதுக்கு ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்கு, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எக்ஸிட் போலில் எல்லா எக்ஸிட் போலுமே வந்து ஆல்மோஸ்ட் 100-102 இவங்களுக்கு வந்து 86-90 அந்த மாதிரி கொடுத்தாங்க. தட் இஸ் 100-100 மேலே வந்து காங்கிரஸ்க்கு இருந்து 100-105 பிஜேபிக்கு வந்து 90 ஆன் ஆவரேஜ் இப்படி தான் இருந்தது. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் ஐ திங்க் இந்தியா டுடே மை ஆக்சிஸ் அவங்க மட்டும் வந்து காங்கிரஸ்க்கு வந்து மிகப்பெரிய இது கொடுத்தாங்க, அதாவது 122-140 அந்த ரேஞ்சில் கொடுத்தாங்க. கொஞ்சம் நம்ம வந்து 2018 இப்போ இது மட்டும்தான் வந்து ஹையஸ்ட்டு இது கொடுத்துருக்குறாங்க. நம்ம கொஞ்சம் 2018 இதே இந்தியா டுடே மை ஆக்சிஸ் என்ன ரேஞ்ச் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன்,
12th May 2018 வந்து ஒரு கருத்து கணிப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் போல் அதுல வந்து அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க கரெக்டா துள்ளி விவரம் இருக்கு. பிஜேபிக்கு வந்து 85 சீட்டும் காங்கிரஸுக்கு 111 சீட்டு கொடுத்தாங்க எக்ஸிட் போல்ல. முடிந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிஜேபி 104 காங்கிரஸ் வந்து 80 அப்படியே உல்டாவாச்சு. ஸோ நம்ம இந்த கருத்து கணிப்புல எல்லாமே வந்து தெர் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் எரர் இருக்கு. ஓகே, அது வந்து எவ்வளவு சதவிகிதம் அப்படின்றது வந்து நீங்க வந்து எப்போ எடுக்கிறீங்கன்றத பொறுத்து இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் 2018 டேட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28% வந்து இவங்க எக்ஸிட் போல் கொடுத்ததுக்கும் ஆக்சுவலாக வந்ததுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த 28% வந்து அப்படியே பொருத்தி பார்க்குறோம் அப்படின்னா நேற்று இவங்க கொடுத்த அதே வந்து இந்தியா டுடே மை ஆக்சஸ் அவங்க கொடுத்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் 71 வருன்றாங்க பிஜேபிக்கு, காங்கிரஸ்க்கு வந்து 131. ஸோ அந்தே எரர் இங்கே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிஜேபிக்கு 107 காங்கிரஸ்க்கு வந்து 94 வருன்றது அப்படியே உல்டாவாக மாறுது அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணும்போது. பட் எல்லா டேட்டா எல்லாமே அங்க அசம்பிளின்னு சொல்கிறாங்க, இவங்க மட்டும் ஹையஸ்ட் போயிருக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் பிஜேபிக்கு வந்து 102 to 106 கிடைக்கலாம், காங்கிரஸ்க்கு வந்து அதே மாதிரி 100 கிட்ட இருக்கும், ஜேடிஎஸ் 25 வாங்குவாங்க. ஏன்னா ஜேடிஎஸ்க்கு வந்து ஒரு 18% ஓட்டு அப்படியே இருக்கு. அதுதான் வந்து இப்போ ஒரு எல்லாருமே பார்க்க வேண்டிய பாயிண்டாக இருக்கும், அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா வந்து குமாரசாமி ஐயா அவர்கள் வந்து இது அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணாங்கன்னு சொல்றாங்க, இருந்தாலும் அவரே ஒத்துக்கொண்ட உண்மை என்னன்னா எங்களால் வந்து தேசிய கட்சிகளோட போட்டி போட முடியலை. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, பிஜேபி ஒரு தேசிய கட்சி, அவங்களால வந்து எங்களால் என்னதான் இருந்தாலும் ஆல் சடன் ஜேடிஎஸ் இஸ் ரீஜனல் பார்ட்டி, ஸோ எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் வரை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த ஒரு 100-120 மேலே கேம்பெயின் பண்ணும்போது அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு, ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஸோ அதனால் வந்து ஒரு தனிநபரை நம்பி இருக்கும்போது அந்த கட்சி வந்து பெருசாக எப்படி வளரும்னு தெரியல, அதனால கொஞ்சம் செட்பேக் இருக்கும். அந்த செட்பேக்கின் ஓட்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு யாருக்கு வருதுன்றது தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வந்து ஒப்பீனியன் போலுக்கும் எக்ஸிட் போலுக்கும் உள்ள பிஜேபியோட குரோத் வந்து மேபி பிகாஸ் ஆஃப் ஜேடிஎஸ்லேருந்து ஓட்டு வந்து இங்கேருந்து இங்கே வந்து மாறி வந்திருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். பட் இன்னும் ஒரு 2 days வெயிட் பண்ணுவோம். எனிவே இட்ஸ் கோயிங் டு பி அங்க அசம்பிளி மாதிரி தான் இப்போதைக்கு ட்ரெண்ட்ஸ் தெரியுது. பொறுத்திருந்தா பார்க்கணும் கார்த்திக்.